ஆன்லைன் மூலமாக ஓட்டரியில் இருக்கிற ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அது போக மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் சேர்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு கூகுளில் போயிட்டு என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணுங்கள் லாகின் கிளாஸ் ரிஜிஸ்டர் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டு கேப்ச்சாக கொடுத்து லாகின் பண்ணுங்கள் நியூ யூஸ் இருந்தீங்கன்னா கீழே ரிஜிஸ்டர் செய்ய நியூஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுதுன்னு நம்ம ஓட்டர் அப்ளை பண்ணுறத பற்றி ஒரு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க லாகின் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும் இதில் கரெக்ஷன் இன் பர்சனல் டீடெயில்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க செல்ஃபாக ஃபேமிலியான்னு கேட்குவோம் உங்களுக்கு பண்ணுறாருந்தால் செல்ஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறாந்தால் இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க நான் செல்ஃபுங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இதில் லாங்குவேஜ் பார்த்தோன்னா ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து அதில் அசம்பிளி பார்லிமெண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுடைய நேமு உங்களுடைய பார்ட் நம்பரு உங்களுடைய சீரியல் நம்பரு உங்களுடைய வந்து எபிக் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டிக் த என்ட்ரி விச் டு பி கரெக்டட் அதாவது நம்ம வந்து என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம் நேமு ஃபோட்டோகிராஃபி எலக்ட்ரல் ஐடின் கார்டு அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்னு நிறையா கேட்டிருக்கோம் நம்ம வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுனால மை ஃபோட்டோகிராஃபுக்கில் அதை டிக் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா மற்ற கரெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஹைடாக இருக்கும் நமக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் ஃபோட்டோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் எனப்பலாக இருந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மை ஃபோட்டோகிராஃப் சூஸ் ஃபைல் இருக்குல்ல இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் இதில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் இது ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஜேபிஜி மட்டும் தான் இதில் வந்து சப்போர்ட் ஆகும் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இமெயில் ஐடி வந்து போகிறனால இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பரையும் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ளேஸ் என்னவோ அதை என்ட்ரி பண்ணிவிடுங்க டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கீழே கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தா பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும் அந்த ஐடியை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்